பெரும் சர்ச்சைக்கு மத்தியில் தையீட்டியில் திறந்து வைக்கப்பட்ட விகாரை. தனது கடைசி நன்கொடையை இலங்கைக்கு வழங்கிய தமிழக யாசகர். கொழும்பில் பாதுகாப்பை ஏன் அதிகரித்தார் ரணில்? அனுர விளக்கம். கபூத சாதாரண தர பரீட்சை, அதிபர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. ஸ்ரீலங்காவின் கடும் போக்குவாத அரசியல்வாதிகளுக்கு முக்கிய செய்தி. ஐபிஎல் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த சிஎஸ்கே. ரணிலின் பணிபுரையை கூட புறக்கணித்த தெரிவிக்குழு. எதிரணி சுட்டிக்காட்டு. உருத்தினபுரம் சிவன் கோவிலின் அளவீட்டு பணிகள் நிறுத்தப்படும். ஸ்ரீதரன் எம்பிக்கு அமைச்சர் உறுதி. நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய வங்கி ஆளுநர். கடுமையான நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தமிழகத்தை சேர்ந்த யாசகர் ஒருவர் தனது கடைசி நன்கொடையை வழங்கி அனைவரையும் நெகிழ வைத்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 75 வயதான புல்பாண்டியன் என்ற யாசகரே இவ்வாறு தனது கடைசி நன்கொடையை தமிழக முதலமைச்சர் நிதிக்கு வழங்கியுள்ளார். இதன்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் சுமார் 10,000 ரூபாவை நன்கொடையாக கொடுத்துள்ளார். தமிழக அரசின் நிவாரண நிதிக்கு நன்கொடை அளிப்பது என்ற முறையை 75 வயதான புல்பாண்டியன் வழக்கமாக கொண்டுள்ளார். 2010 முதல் புல்பாண்டியன் 50 லட்சம் ரூபாவை தமிழக அரசுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். தமக்கு வயதாகிவிட்டதால் யாசகம் செய்வதை விடுத்து கோவில்களுக்கு செல்வதன் மூலம் வாழ்க்கையை செலவிட திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள புல்பாண்டியன் தனது கடைசி நன்கொடையை நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மதுரை ஆட்சியர் புல்பாண்டியனுக்கு சுதந்திர தினத்தின் போது சமூக சேவகர் விருது வழங்கி கௌரவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையீட்டி திஸ்ஸராஜ மகாவிகாரை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரை இன்றைய தினம் காலை அதிகாலை 5:30 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த நிகழ்வு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையீட்டி திஸ்ஸராஜ மகாவிகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த விகாரை அமைந்துள்ள தமிழ் மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரியும் குறித்த பகுதியில் 3வது நாளாகவும் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த பகுதியில் பாதுகாப்பில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அச்சத்தில் உள்ளார். அவர் தொடர்பிலான மக்களின் நிலைப்பாடு என்னவென்று அவருக்கு தெரியும். அந்த பயத்தின் காரணமாகவே அவர் அண்மையில் கொழும்பில் பாதுகாப்பை பலப்படுத்தினார். இவ்வாறு JVP-யின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க MP தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கோட்டாபய ராஜபக்சேவுக்கே இந்த நிலைமை என்றால், நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட மக்கள் ஆணை அறவே இல்லாத ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த நிலைமை ஏற்படும் என்று அவருக்கு தெரியும். ரணில் மக்களுக்கு மட்டுமல்ல மக்களின் நிழல்களுக்கு கூட அஞ்சுகின்றார். அந்த பயத்தின் காரணமாகவே அவர் அண்மையில் கொழும்பில் பாதுகாப்பை பலப்படுத்தினார் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடைபெறவுள்ள காப்போத சாதாரண தர பரீட்சை தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மதிப்பெண்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி எந்த காரணம் கொண்டு மதிப்பெண்கள் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்களை பரீட்சார்த்திகளுக்கு வழங்காமல் தடுத்து வைக்கக்கூடாது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரேனும் ஒரு பரீட்சார்த்தி அனுமதி பத்திரம் இல்லாமல் பரீட்சைக்கு தோற்றம் முடியாமல் போனால் பாடசாலையின் அதிபரே அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் SJMC அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 29 திகதி முதல் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வடக்கத்திற்கு என்று இல்லாமல் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை அனைவருக்கும் உள்ளது. ஆனால் இதனை தடுப்பதற்கான வேலைகளை இனவாதம் மிக்க அரசாங்கம் மேற்கொண்டு வருவதோடு அவர்களுக்கான நினைவஞ்சலியை செய்வதற்கு கூட தடை விதிக்கும் நிலைமையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று 24 நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் நாடாளுமன்றத்தில் இனவாத தொடர்பில் நிறைய விடயங்கள் பேசப்பட்டது. அதில் நான் பெரும்பாலும் அவதானித்தது இனவாதம். தொடர்பில் பேசும் போது நாம் மற்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோமே தவிர எமக்குள் இருக்கின்ற இனவாத தொடர்பில் கருத்து கொள்வது கிடையாது. இனவாதத்துக்கு எதிராக பேசும்போது கூட நாம் எவ்வளவு இனவாத சிந்தனை மிக்கவர்கள் என்பது தொடர்பில் உணர்ந்து கொள்வது கிடையாது. மற்றவர்களை மாற்ற முயலும் முன் எமக்கு இருக்கின்ற இனவாத தொடர்பில் சிந்திக்க வேண்டியது அவசியமும் உள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற கொடூரமான யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். அவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை அனைவருக்கும் உள்ளது. ஆனால் இதனை தடுப்பதற்கான வேலைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறான செயற்பாடுகளின் பின்னால் அரசாங்கம் தான் உள்ளது என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றார். ஐபிஎல் வரலாற்றில் 10வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய சிஎஸ்கே அணி புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளது. சென்னை செர்வாக்கம் மைதானத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் குஜராத் அணியை 15 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சிஎஸ்கே அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த போட்டியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் 10வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் அணி என்ற அணி என்ற சாதனையை பெற்றுள்ளது. இதற்கு முன் 9 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய சிஎஸ்கே 4 முறை சாம்பியன் பட்டம் வென்றது. சென்னைக்கு அடுத்தபடியாக மும்பை இந்திய யன்ஸ் அணி 6 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 6 முறையிலும் 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. கொல்கத்தா நைட் ரைட் 3 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அதில் 2 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இந்நிலையில் RCB அணி 3 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 3 முறையும் கோப்பையை தவறிவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வரையா ஒபத்துமாட்ட சுசில் பிரேமஜான்மத்துமாட்ட கெல்ல கபீர் ஹஷிம் மத்தியதுமாய் ஹர்ஷடி சில்ல மத்தியதுமாய் சாக்சா கரல. அரசாங்க நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவர் பதவிக்கு கலாநிதி ஹர்ஷடி சில்வா அவர்களை நியமிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி முன்மொழிந்த போதிலும் இந்த நடவடிக்கைகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர் நாட்டை நிறைவேற்று அதிபர் கூட குறித்த நியமனத்தை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை பிறப்பித்தோம். அதிபரின் பணிப்புரையை கூட தெரிவுக்குழு புறக்கணித்துள்ளதுடன் இதுவரை குறித்த நியமனம் மேற்கொள்ளப்படவில்லை. அதிபரின் பணிப்புரையை கூட புறக்கணித்து தற்காலிக தலைவர்களை நியமித்த அரசாங்கம் ஆடும் இந்த ஆட்டத்தை புரிந்து கொள்ள முடியாதுள்ளது. எனவே இந்த நியமனம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். அரசாங்க நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவர் பதவி தொடர்பான பிரச்சினை பல வாரங்களாக தீர்க்கப்படாதுள்ளது. காலம் தாழ்த்தி அநீதியான முறையில் சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது. தற்காலிக தலைவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அரசாங்க நிதி தொடர்பான தலைவர் பதவிக்கு ஹர்ஷடி சில்வாவை நியமிக்க ஆளும் தரப்பு விருப்பம் கொள்வதாக அதிபர் தெரிவித்திருந்தார். தெரிவுக்குழு கூடும் போது நிறைவேற்று அதிகாரம் கொண்டவரின் பணிப்புரை நிறைவேற்றப்படும் என எதிர்பார்த்தாலும் அது அவ்வாறு நிறைவேற்றப்படவில்லை. எவரேனும் ஒருவர் நல்ல விடயங்களை முன்னெடுக்கும் போது அவரது செயற்பாடுகளுக்கு ஆதரவளிக்காமையாலேயே நாடு இவ்வாறு வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளது. நீங்களும் செய்வதில்லை, செய்பவரையும் விடுவதில்லை. அதிபரின் பணிப்புரையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தில் ஏதேனும் பிரச்சினை உள்ளதா? ஹர்ஷவை நியமிப்பதில் ஆளும் தரப்புக்குள்ள வருத்தம் தான் என்ன? கபீர் ஹாசிம் மற்றும் ஹர்ஷடி சில்வா ஆகியோரை நியமிக்குமாறு அதிபர் பிரதமர் தினேஷ் குணவர்தனவிற்கு சுசில் பிரேமச்சந்திரனிற்கும் பணிப்புரை விடுத்தாரல்லவா? அவ்வாறெனின் ஏன் அதை உங்களால் மேற்கொள்ள முடியாதுள்ளது? சபையில் கேள்வி எழுப்பினார்.
உரித்தினபுரம் சிவன் கோவில் மீது தொல்லியல் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படவுள்ள அளவீட்டு பணிகளை இடைநிறுத்துவதாக தொல்லியல் துறை அமைச்சர் வெதுரு விக்ரமநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரனுக்கு உறுதியளித்தார். இன்றைய தினம் வடக்கின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் வெதுரு விக்ரமநாயக்கும் இடையில் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள அமைச்சின் தலைமையகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போது உரித்தினபுரம் சிவன் கோவில், வடுக்கு நாரிமலை, குருந்தூர் மலை, குச்சவழி விகாரை, தையீட்டு விகாரை, ஆனையிரவிலும் கிளிநொச்சி நகரிலும் புதிய விகாரை அமைப்பதற்கான முன்னெடுப்புகள், பரந்தன் சந்தி புத்தர் சிலை கிளிநொச்சி மகா வித்யாலயத்துக்கு அண்மையில் விகாரை அமைத்தல் மற்றும் பூநகரி விகாரை உள்ளிட்ட விடயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். அதே சமயம் தொல்லியல் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் தன்னால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையையும் அமைச்சரிடம் கையளித்திருந்தார். இதன்போது புனித பூமிகளுக்குரிய காணிகளை பொதுமக்கள் கையகப்படுத்த முனைவதாலேயே அவ்விடயங்களை நாம் அளவீடு செய்வதாக தொல்லியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிடுவதை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உடனடியாகவே மறுத்துரைத்தார். எங்கள் மக்கள் அத்தகைய செயல்களில் ஒருபோதும் ஈடுபடுவதில்லை எனவும், பொய்யுரைகளை பரப்பி மதப்பற்றத்தை ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடாது, எமது மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என மிக காட்டமாக தெரிவித்திருந்தார். நீண்ட நேரம் விவாதத்தின் பின்னர் உருந்திபுரம் சிவனாலயத்தில் தொல்லியல் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படவுள்ள அழிவீட்டு பணிகளை இடைநிறுத்துவதற்கு தொடர்புடைய திணைக்களங்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பதாக அமைச்சர் வெதுரு விக்ரமநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் உறுதியளித்தார். குருந்தூர் மலை மற்றும் வெடுக்குநாரி மலை விவகாரங்கள் தொடர்பில் அவற்றின் வழக்கு தீர்ப்புகளின் பின்னர் விசேட கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யும் தீர்மானங்களை மேற்கொள்வதாகவும், தையீட்டு விகாரி இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டதே அன்று அதற்கு தொல்லியல் திணைக்களத்துக்கு தொடர்பில்லை என்றும் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன், சிவஞான ஸ்ரீதரன், கோவிந்தன் கருணாகரன், தவராசா கலையரசன் மற்றும் குணசிங்க திலீபன் ஆகியோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதாரத்தின் அனைத்து பங்குதாரர்களின் நலனுக்காக நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க இலங்கை மத்திய வங்கி தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். இன்றைய தினம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இலங்கை வர்த்தக சம்மேளனமும் இணைந்து இலங்கையில் முதலீடு மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு தொடர்பான தேசிய கலந்துரையாடல் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்தவர், மத்திய வங்கியின் முக்கிய நோக்கம் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் கொடுப்பனவுகளின் இருப்பு பற்றாக்குறையை கட்டுப்படுத்த தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதாகும். அதிகரிக்கும் பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி பற்றாக்குறை ஆகியவை நாம் எதிர்கொள்ளும் இரண்டு முக்கிய பிரச்சினைகளாகும். பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி செல்வதை தடுக்க நாங்கள் பல தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருந்தது. 70% உச்சத்தில் இருந்த பணவீக்கம் இப்பொழுது 30% மாறியுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் 4வது காலாண்டில் அல்லது அதற்கு முந்தைய காலாண்டில் பணவீக்கம் ஒற்றை இலக்கத்திற்கு திரும்பும் என்று உறுதியாக சொல்ல முடியும். நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான கொள்கை நடவடிக்கைகள் வேதனை அளிக்கின்றன. குறிப்பாக வட்டி விகிதங்களை உயர்த்துவது வணிகங்களுக்கு கடினமான மற்றும் வேதனையான நடவடிக்கையாகும். ஆனால் இப்போதைக்கு இதுதான் குறுகிய கால தீர்வு. ஆனால் பணவீக்கம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையின் கூர்மையான உயர்வுகளின் கடுமையான விளைவுகளை தடுக்க இத்தகைய நடவடிக்கைகள் அவசியமாகும். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை புதுப்பிக்க வணிகங்கள் உட்பட பொருளாதாரத்தின் அனைத்து பங்குதாரர்களுக்கும் பங்களிப்பு செய்ய வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார்.